ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சுரக்காவும் தட்டைப்பயிரும் வச்சு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் சுரக்காவில் பாதி அளவு நறுக்கி வச்சுருக்கேன். தோலை சிமிட்டு அலம்பிட்டு வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு ஒரு கப் அளவு, இது நமக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி, சின்ன வெங்காயம், 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, இதெல்லாம் அரைக்கணும். அதே மாதிரி தேங்காயும் அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு வடகம் வச்சுருக்கேன். வடகம் இல்லை அப்படின்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போது சுரக்காவை தனியாக நம்ம வேக வச்சுருவோம். இதுக்கு தண்ணி, போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் குழம்புல ஊற்றிக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சுக்குவோம். சுரக்காய் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம தட்டைப்பயிரை வறுத்துட்டு வேக வைக்க போகிறோம். நான் குக்கர் வச்சுருக்கேன். இதிலே சேர்த்து வறுத்துட்டு நல்லா ஒரு லைட்டாக மணம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி வறுபட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடுவோம். கழுவிட்டு போதுமான அளவு தண்ணியை விட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்குவோம். 2-3 விசில் நம்ம விட்டுக்குவோம். இந்த தக்காளி, சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது 4 சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம். நான் மல்லிப்பொடியில் மஞ்சள் பொடி போட்டு, மஞ்சள் கிழங்கு, வரளி மஞ்சள் போட்டு அரைக்கிறதுனால மஞ்சள் பொடி சேர்க்கலை. இதை நம்ம அரைச்சாச்சு. இதே மாதிரி தேங்காயும் தனியாக நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். புளியை கரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். புளியையும் கரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். சுரக்காவும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். குழம்பை தாளிச்சிடுவோம். பேன் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வடகம் போட்டுருவோம். பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோட்டி நம்ம அந்த தக்காளி மிளகாத்தூள் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுடணும். நம்ம ஆல்ரெடி சுரக்காலையும் தட்டைப்பயிர்லையும் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த தூளோட பச்சை வாசனை போனோட்டி நம்ம புளித்தண்ணியை சேர்த்துடலாம். இது கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம தட்டைப்பயிர், அதுக்கப்புறம் சுரக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். வறுத்து நம்ம வேக வைக்கிறதுனால நம்ம இந்த தட்டைப்பயிர் சாப்பிடும்போது நல்ல மணமாக இருக்கும். ஊற வச்சு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இது நம்ம வறுத்துட்டு சேர்த்தாவே இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்க வச்சாவே நல்லா அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போது நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த சுரக்காவை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடையும் சேர்த்துடலாம். தட்டைப்பயிரையும் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் வதக்கி செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சுரக்காவை தனியாக வேக வச்சுட்டு செய்யும்போது இந்த சுரக்காவும் அப்படியே நல்லா வெந்து முழுசாக இருக்கும். நம்ம குழம்பும் நல்லா கொதிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு கொதி வந்தபடி தேங்காவை சேர்த்துருவோம். 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அடித்து வச்சோம் இல்லைங்களா, தேங்காய் பேஸ்ட், அதையும் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.